अमला वासरवना उंग वीट्टुकारருக்கு வேலை ரெடி நாளைக்கே கம்பெனிக்கு வர சொல்லிட்டாங்க சந்தோஷமா அப்படியே ரொம்ப சந்தோஷம் இந்த வேலை நீ தான் வாங்கி கொடுத்துட்ட ரொம்ப தேங்க்ஸ் இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் இந்த பாரம்டா நீ எந்த உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சரி இந்த வெறும் வாயில நன்றி சொல்றதை விட்டுட்டு எனக்கு நீ ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் என்ன வேணும் கேளு நான் என்ன கேப்பேன் என்ன கையை விடு அமதா இங்க பாரு உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு ஐயா தயாரா இருக்கு எனக்கு நீ வேணும் ஆனா உன்னை காதலிச்ச பாவத்துக்கு நீ என் மனசுக்கு சந்தோஷத்தை தந்துதான் ஆகணும் ஏற்கனவே நான் பல பிரச்சனையில் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாது அம்மதா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் போன வாரம் தான் ஊருக்கு போயிருந்தேன் அப்பதான் அன்பு பொண்டாட்டி அமுதா வேற எவன் கூடயோ ஓடி போயிட்டான்னு பேசினதை கேட்டேன் ஆனா எனக்கு தான் தெரியும் அன்போட ஃப்ரெண்டு தான் அமுதாவை கூட்டிட்டு போயிருக்காங்க எப்படி அவனை அட்ஜஸ்ட் பண்றியோ அதே மாதிரி என்னையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா உன்னை மகாராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன் சரவணா மேல மேல என்ன தப்பு பண்ண வைக்காது தயவு செஞ்சு என்ன போயிடும் எனக்கு வேணும் தான் அருமையான காட்சி எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறவன் உன்னை வேட்டையாட துடிக்கிறான் அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிற சும்மா சொல்லக்கூடாது இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் சார் போடா வெளியே உடனே பார்த்தா உடம்புல உயிருக்கா சும்மா சொல்லக்கூடாது பத்தினி வேஷம் சும்மா நல்லாவே போடுறேன் உனக்கு இவனுதா எத்தனை நாள் தொடர்பு பிரபு நீங்க நினைக்கிற மாதிரி சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணல என்ன நம்ப கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னீங்க நீ என்ன தப்பு பண்ணலன்னு சொன்னியா எப்போ ஒருத்தனை விட ஒருத்தன் பெட்டர் நீ நினைச்சியோ உனக்கெல்லாம் ஒருத்தம் போதாதடி பிரபு மரியாதையா பேசு கட்டவளுக்கு மரியாதை கேக்குதா எவனோ ஒருத்தவனை கட்டி பிடிச்சிட்டுப்பா என்ன விளக்கு பிடிச்சிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா இந்த தப்பான எண்ணத்துல நான் அவங்கிட்ட பேசல பழகல ஏண்டி வாடகைக்கு வந்து ஒரு மாசம் கூட ஆகல எவனோ ஒருத்தன் நடுவுல வந்து உனக்கு கட்டி பிடிச்சிட்டுப்பா அவனுக்கு உனக்கு தொடர்பு இல்லைன்னு நீ சொன்னா நான் நம்பணும் அவ கூட காலேஜ்ல நீ காதலிச்சிருக்கிற அவ காதல் கசந்ததோ அன்புவை காதலிச்சிருக்கிற அன்புவோட காதல் கசந்ததோ என்ன காதலிச்சு அடுத்த மறுபடியும் அந்த முன்னாள் காதலோடைய வீட்டிலேயே கும்மாளம் என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா ஏய் ரெண்டு கண்ணால பார்த்தடி ஏடி அன்னைக்கு அன்பு இன்னைக்கு நான் நாளைக்கு உன் முழுசா இருக்கும் போது என்ன கற்பனை கூட்டிட்டு வந்தவன் நீ நாளைக்கு என்ன விட்டுட்டு அவனை கூட்டிட்டு போக மாட்டேன்னு என்னாடி நிச்சயம் அப்படிதான் பண்ணுவேன் அதை கேட்க நீ யாரா அப்போ என்ன நீ புருஷனா நினைக்கல புருஷனா நினைச்சு பொழைக்கல கடைசியில பொம்பளை புத்தியை காட்டிட்டு என் புருஷனுக்கே உண்மையான பத்தினியா என்னால இருக்க முடியல நீ என்ன பேரு புடுங்கியா உனக்கு எப்படா உத்தமையா வாழ முடியும் சொல்லி பார்க்கலாம் சொல்லி தப்பு இல்லடா. ஏன் மேல தப்பு? புருஷன் காட்டின அன்பை நம்பாம உன் மேல அன்பை வச்சு காட்டின புருஷனை விட்டுட்டு வந்த பாரு, ஏன் புத்திய சேர்ப்பால் அடிக்கணும்டா. நல்ல உறவுக்காக கட்டின புருஷனை விட்டுட்டு வந்த பாரு, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும்டா. ஏ இனிமே அப்படிதான் பண்ணுவேன், எவங்கிட்ட வேணாலும் பேசுவேன், என் இஷ்டப்படி இருப்பேன். அதை கேட்க நீ யாரா? சும்மா பத்திரி மாதிரி நல்லாவே பேச போறேன். ஏய், இந்த அழகு இருக்கிறதுனால தான் இந்த ஆட்டம் போடுறேன். இந்த அழகு இல்லைன்னா நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியுது. அதனால தான் இந்த சாவுடு சாவுடு. முன்னாடியே அடுத்தவனோட பேசுவேன்னு சொல்லியா? சாவுடு. இனி அவன்கிட்ட பேசுவேன், இவன்கிட்ட பேசுவேன்னு என்கிட்டயே சொன்னல. நீ இனி அவன் கூட பேசுவேன்னு பாக்குறடி. ஒன்ன விட ஒண்ணு பெட்டர் நினைக்கிற ஒன்ன மாதிரி பொம்பளைகளுக்கு இதுதான் சரியான தண்டனை. இப்படியே கடந்து சாவுடி. அவன் வந்து உங்ககிட்ட பேசுறான்னு பாக்க இல்லடா. இல்ல, எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருக்கிற சொத்து பத்த எல்லாத்தையும் அவ பேர்ல எழுதி வைக்கணும். அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம இப்பவே கிளம்பலாம். உடனே அவளை கூப்பிட்டு வந்துடுறேன். எவன் சொத்தா எவனுக்கு எழுத பாக்குற? சொத்துக்கு சொந்தக்காரன்னா உன்னோட அத்தனை சொத்தும் எனக்குதான் சொந்தம். என்னடா சொல்ற? டேய், நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமில்ல? நீ யார்கிட்ட பேசிட்டு தெரியுதா? சாமி சாமி மாயா சாமி துறை. உனக்கு இந்த சாமி துறை தெரியும், என் அப்ப துரைசாமி தெரியாது உனக்கு. போய் எங்க அப்பா கூட்டோட போன கிராமர் சொல்லி கொடுத்துருக்கிற துரைசாமி திருப்பி போட்டா சாமி துரை. அவன் தான் எங்க அப்ப. நீ தான சொன்ன எங்க அப்பனை பார்க்கணும், எங்க அப்பனை பார்க்கணும் ஆசைப்பட்டல. அவன் தான் எங்க அப்ப. ஒன்னால ஏமாத்தப்பட்டு நடு தெருவில் நிற்கிற என்னோட பாலா போன அப்ப. அப்போ இத்தனை நாளா நீ என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? அம்மா செல்வ, நீ மட்டும் நல்லவ மாதிரி நடிச்சு எங்க அப்பனை சொத்த போடுவ. நான் உங்ககிட்ட நல்லவன் ஆட்டம் நடிச்சு சொத்த புடுனா என்னவா தப்பு? உனக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயமா செல்வன் நாயகே. நீங்களா நல்லவங்க நினைச்சு ஒரு தப்புமே பண்ணாத என் மகளோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேடா. ஏடா, எங்கிருந்த வந்த அனாதனை இப்ப என்ன ஏமாத்த பாக்கணும்னு நினைக்கிறியா? நான் அனாதன். உன்னை அனாதையாக்க வந்தவன் எப்படி? உன்னையும் பிள்ளையும் பிரிச்சு உன்னை தனிமைப்படுத்தின பாட்டியா செல்வநாயகி. நீங்க என்ன நினைச்ச, எங்க சொத்தையெல்லாம் புடுங்கி எங்களை நடுத்து நிறுத்து நினைச்ச. அதுக்கு நான் என்ன பண்ணேன், உன் பிள்ளைய வாங்கிட்டு பிரிச்சு உன் சொத்தை புடுங்கி ஒன்னு ஆனாவே ஆக்குற, ஒன்னு ஆனாவே ஆக்குற. நீ எப்ப நல்லவன் நம்பறியோ உன் குடும்பத்துக்கு அப்பா புடிச்சுக்கிறே ஏழு நாட்டு சனி. இன்னொரு மிகப்பெரிய காமெடி உனக்கு தெரியுமா, பொண்ணு அதான் வைதேகி, அந்த பாலாவை லவ் பண்ணவே கிடையாது. பொய் சொன்னேன், அந்த பொய்யை நம்பிட்ட. அந்த பொய்யை நம்புறதும் இல்லாம நீ பாலாவை பழிவாக நான் நினைச்சுக்கிட்டு நீ அவன் அப்பனை கொண்ட. பரவாயில்லம்மா, உன் பொண்ணு உனக்கு மேல இருக்கிறான், உன்னையே பழி வாங்கிட்டான். உன்னைய பழிவாக நினைச்சுக்கிட்டு போய் மகன் தானே செய்யணும். அதான் உனக்குன்னு தேடுற அப்ப மட்டும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசி பண்ணுது. இப்ப தெரியுதா சாமி யாருன்னு. நம்பி என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிட்டா. குடும்பம் எனக்கு உன் பையனை அடிச்சு தரதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இந்த செல்வ நாயை எதிர்த்த எந்த ஆம்பளையும் கிடையாது, அப்படி எதிர்த்தவனை வாழ விட்டதும் கிடையாது. உன்னைய முதல்ல எதிர்த்த ஆம்பளையும் நான் தான். உன்னை எதிர்த்துட்டு நிம்மதியா வாழ போற ஆம்பளையும் நான் தான். சாமி தோற கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. இப்ப சொல்றேன், உங்க அப்பளை கூட்டிட்டு மரியாதையா இந்த வீட்டை வெளியில போயிடு. இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கத்தி பேசுற வில்லிக்கெல்லாம் பவர் கொஞ்சம் கம்மி. அதான் என்ன இனிமேல் ஆளுக்குத்தான் பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. என்ன சொல்றீங்க அப்படி பாக்குற, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது நாளோடு நீதான் வெளியே போனோம். இந்த சொத்து சுகம் எல்லாம் யாருக்கு சொந்தம்னு நம்ம செல்வனாய்க்கு விளக்கெண்ணுக்கு விளங்குற மாதிரி சொல்றா. சொல்றா உங்க பேர்ல இருக்கிற காரு வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் உங்க மூத்த குடிமகன் சாமி துறைக்கு நீங்களே எழுதி வச்சதா இந்த பத்திரம் சொல்லுது. ஏன் கையெழுத்து இல்லாம நீ எப்படி பத்திரத்தை ரெடி பண்ண முடியும்? என்ன முட்டாள் நினைச்சியா? எழுத படிக்க தெரியாத நீங்களே இவ்வளவு தூரம் யோசிக்கிறப்ப டிகிரி படிச்ச நாங்க எவ்வளவு தூரம் யோசிப்போம்? உங்க மகளை கூட்டிட்டு போயிட்டான்னு அந்த பாலா மேல கேஸ் போட சொல்லி கையெழுத்து போட்டீங்கள, அந்த கையெழுத்து தான் உங்க தலையெழுத்தையே மாத்துச்சு. நீ எங்க அப்பனை வச்சு என்ன ஏமாத்துற, நான் உன் மகனை வச்சு உன்னை ஏமாத்துறேன். உப்பு உப்பும் கரைஞ்சு போச்சு. ஓகே, என் கூடவே இருந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் மாட்டீங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ண உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு பாருங்கடா. இந்த செல்வநாயகி யாருன்னு உங்களுக்கு அப்ப புரியும். இந்த மாய் அறுத்து போடவும் தயங்க மாட்டான். ஓடி உள்ள உசுர மேல ஆசிரா உள்ள போ, இல்லனா இங்கேயே அறுத்து போட்டுருவோம். அந்த மாய் 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 அந்த கிழவனையும் எக்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போய் கட்டி போடுறான். ஒன்னாவே ஒரே கட்டுல உல்லாசம் மாதிரி சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க முன்னாடி. இப்ப கொஞ்சம் துக்கு தடவைக்கிட்டேன்னா கரெக்டானா கரெக்டாக இருக்கும். இந்த சாமி தர சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சாமி நாம நினைச்ச மாதிரியே நம்ம சொத்து நம்ம கைக்கு வந்துருச்சு. இனிமேல் என்ன அவளை அறுத்து போட்ட வேண்டியதானா? நீ ரொம்ப தப்பா 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 யோசிக்கிற. இந்த சொத்துக்கு நாம சொந்த காரணம்னா அந்த வைதேகி சாகணும்ல, அந்த வைதேகி சாகிற வரைக்கும் நமக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை. கழுத சொத்து நம்ம சொந்தங்கள்றா. டே சாமி அந்த வைத்திய குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிட வேண்டியதானா? நமக்கும் வேற வழியும் தெரியல. சரி பரவாயில்ல குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடலாம். டே சாமி இப்பவே போறோம் அந்த குருடு குடும்பத்தை க்ளோஸ் பண்றோம்.